நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு கைபேசியால் நமக்கு வரும் தீமைகள். அலைபேசி உலகை சுருக்கி எங்கள் கையில் கொடுக்கும் என்றார்கள். ஆனால் அது எங்கள் உள்ளங்களை சுருக்கி எங்கள் கையில் கொடுத்திருப்பதுதான் உண்மை. ஒரு காலத்தில் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா ஆகியோர் நம்மை சுற்றி இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் நம் கைபேசியில் மட்டுமே உள்ளனர். புகைப்படங்களாக அவர்களின் நம்பரும் நம் நினைவுகளில் கூட கிடையாது. அதுவும் கைபேசியில் தான் உள்ளது. முன்பெல்லாம் விருந்து என்பது நான் என் நண்பர்கள் வீட்டிற்கு செல்லும் போது மிகவும் தடபுடலாக நடக்கும் எனக்காக. ஆனால் இன்று விருந்து என்பது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் திஸ் இஸ் டுடே ஸ்பெஷல் என்று ஒரு போட்டோவை போட்டு முடித்து விடுகின்றனர். இதில் நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு எங்கே இருக்கிறது? முன்பெல்லாம் நமது வீட்டில் ஏதேனும் விழா அல்லது நிகழ்ச்சி போன்றவை நடைபெற்றால் நமது உறவினர்களை நேரில் சென்று அழைத்தோம். ஆனால் இன்று அழைப்புகளை ஸ்டேட்டஸில் போட்டுவிட்டு நீங்கள் ஏன் நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்று கேட்கின்றனர். அவர்கள் அழைக்காமல் விட்டது தவறில்லை, நான் ஸ்டேட்டஸில் பார்க்காமல் விட்டதுதான் தவறு என்பது போல் விவாதம் செய்கின்றனர். இதனால் இனி வரும் குழந்தைகளுக்கு நமது உறவினர்களை நேரில் சென்று அழைக்க வேண்டும் என்ற பண்பே அழிந்துவிடுமோ என கவலையாக இருக்கிறது. மனிதன் மூளை என்பது அது அளவிட முடியாதது. அதன் சிந்தனை என்பது அதை விட அளவிட முடியாதது. ஆனால் இப்பொழுது அந்த சிந்தனையை சுருக்கி அடைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்குள். தேனியோட கொடுக்கு விஷம் நிறைஞ்சது. அந்த விஷத்துல இருந்து நம்மளை நாம தான் பாதுகாக்கணும்ன்றாங்க. ஆனா இந்த விஷத்துல இருந்து நம்மளை பாதுகாக்க முடியுமான்னு கேக்குறேன். ஸ்மார்ட் போன் இல்லாத காலத்துல குழந்தைங்கள்லாம் பொம்மையை வச்சு விளையாடினாங்க. அந்த பொம்மையே ஒரு மனித குழந்தையாக கற்பனை செய்து கொண்டு அந்த பொம்மைக்கு குளிக்க வைப்பது, அழகாக ஆடை அணிவது, சாப்பிட வைப்பது, தூங்க வைப்பது என விதவிதமாக விளையாடினார்கள். அப்போது அவர்களை அறியாமலேயே அவர்களின் மனதில் அன்பு, பாசம், கருணை, பொறுப்புணர்வு போன்ற நற்பண்புகள் உருவானது. ஆனால் ஸ்மார்ட் போன் வந்த பிறகு அதில் ஃப்ரீ ஃபயர் கேமை விளையாட ஆரம்பித்து விட்டனர். அங்க போறான் பாரு அவனை சுடு சுடு சுடு, உன் பின்னாடி இருக்கான் பாரு அவனை வெட்டு, தப்பிச்சு ஓடுறான் பாரு அவனை குத்து 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 என எந்நேரமும் விளையாடி விளையாடி மாணவர்கள் மனதில் வன்மத்தை கற்றுக்கொள்கின்றனர். ஆகையால் தான் கற்றுத்தந்த ஆசிரியரையே கத்தியால் குத்துவதும் பெற்றோர்களை வெட்டுவதும் போன்ற கொடூரமான மனநிலையை உருவாக்கின்ற சமுதாய நிலையை கண்டு நான் மிகவும் வருந்துகிறேன். இந்த அலைபேசி அறிவாளிகளை உருவாக்குதோ இல்லையோ, அரக்கர்களை நல்லா உருவாக்குது. இப்பெல்லாம் அரிசியை விட ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு தான் சக்தி அதிகம்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்கெல்லாம் சாப்பாடு இல்லாம கூட இருந்துடுறாங்க, ஆனா மொபைல் இல்லாம இருக்கிறதே இல்லை. அன்று ஏதோ ஒரு ஊர்ல நூத்துல ஒருத்தர் வீட்டுலதான் கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த கம்ப்யூட்டர்ல தான் குழந்தைங்க எல்லாம் கேம் விளையாடினாங்க. ஆனா இப்போ கோட்டீஸ்வரர் வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள இருந்து குடிச வீட்டுல இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் கையில ஒரு மொபைல வச்சுட்டு அதுலயேதான் மூழ்கி கிடக்குறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைக்குள்ள ஒரு ஈர்ப்பு உருவாகுது. அது வந்து அவங்க மூளைக்குள்ள போயிட்டு ரெண்டு வகையான கட்டிய உருவாக்குது. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க உடம்புக்கு கெடுதியாக இருக்க மொபைல் வந்து எந்த விதத்துல நல்லது நடத்துதுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த அலைபேசி பூமிக்கு வந்ததோ வந்தது, இந்த சமுதாயத்துல புகழ் பெற்றதோ பெற்றது, அன்னையில இருந்து நம்ம குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற அன்பு, பாசம், அரவணைப்பு, மனிதநேயம் எல்லாம் அறிஞ்சு போச்சு. இப்ப வந்து இந்த மொபைலுக்குள்ள ஸ்னாப் சாட்னு ஒரு ஆப் இருக்கு. நம்ம முகம் ஏற்கனவே அழகா இருக்கு, அது மேலும் அழகூட்டுறன்ற பேர்ல குரங்கு மாதிரியோ, நாய் மாதிரியோ, பூனை மாதிரியோ போட்டோ எடுக்கிறது அழகா. கூகுள் பே கூகுள் பேன்றாங்க. இதுல ரெண்டே செகண்ட்ல பே பண்ணிடலான்றாங்க. ஒரு கடைக்கு போறோம், கையில காசு எடுத்துட்டு போகல, கூகுள் பே கையில போன்ல இருக்கு, அந்த கடையில அங்க நெட்டு கிடைக்கலன்னா அங்கேயோ உட்காந்துட்டு இருக்க முடியும் நெட்டு கிடைக்கிற வரைக்கும். பள்ளி மாணவர்களின் கையில் மொபைல்ன்றாங்க. பள்ளிக்கு போறாங்க, பாடம் நடத்துறத கவனிக்கிறத விட்டுட்டு காதுல இயர்போனை மாட்டிக்கிட்டு மொபைல கவனிச்சிட்டு இருக்காங்க. அதை வேற போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமமா போட்டுட்டு இருக்காங்க நம்ம மாணவர்கள். இதெல்லாம் எப்படி மாணவர்களுடைய மூளையை வளர்க்குதுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப வந்து நான் என்னோட நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்றது தவறு, அதுல நிறைய கெட்டது இருக்கு, நம்ம கண் பாதிக்கப்படுது, மூளையில கட்டி ஏற்படுதுன்னு சொன்னா ரொம்ப வினோதமா பாக்குறாங்க நம்மள.
தேசத்துக்கு எதிரானவர் படி அறிவியலுக்கு எதிரானவர் படி பாக்குறாங்க நம்மள. ஆனா அந்த அறிவியல் நல்லதுதான், அந்த மொபைலுக்குள்ள இருக்கிற நீல விசை அது நம்ம கண்ணுக்குள்ள போயிட்டு நம்ம கண்ணுல இருக்கிற பாகங்களை போய் அது பாதிக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த மொபைல் வந்து நம்ம வாழ்க்கையை அழிக்க முயலாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இப்ப வந்து இந்த மொபைலுக்காகவே எழுதின கவிதை நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. படிப்பு கைபேசியின் பாதையில் போனது, படிப்பு பாதையில் போனது, பணம் பறி போனது, நேரம் வீணாய் போனது, மானம் கெட்டு போனது, மானம் காற்றில் போனது, இவை அனைத்தும் உன்னை கையில் வைத்ததால் தான். ஆம், நாம் இன்று முதல் கைபேசியை தூக்கி வீசுவோம், புத்தகம் மட்டுமே கையில் ஏந்துவோம் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.